ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. உணர்வுகளை கலையாக வெளிப்படுத்துறது வந்து அது பல பேருக்கு ஆசை இருக்கும், அதற்கான வாய்ப்பு வந்து ஒருத்தர் சிலருக்கு தான் அமையும். இது வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்த சூழல். பட் இன்னைக்கு நமக்குள்ள நம் உணர்வுகளை, நம் அனுபவங்களை கலையாக வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உந்துதல் இருந்தால் போதும். அதற்கான வடிவங்கள் வெவ்வேறு விதமாக இருக்குது. வெவ்வேறு தளங்களில் நம்ம கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும், நம்ம அதை வெளிப்படுத்த முடியும். நம்முடைய உணர்வுகளை அல்லது நம்ம பார்க்குற விஷயங்களை காட்சிப்படுத்தி வச்சுக்க முடியும், எல்லாம் முடியும். இப்படி நம் உணர்வுகளை கலையாக அல்லது கலை நோக்கிய பயணத்தில் நம்மளால் வெளிப்படுத்திக்க முடியும் அப்படின்னா அதற்கான ஊக்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை இந்த வாவ் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நிகழ்வின் மூலமாக, இது வந்து ஒரு அதோடு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய சிறந்த இடங்கள் அல்லது நம்முடைய தனித்தன்மைகள், யுனிக்னஸ் ஆஃப் தமிழ், அந்த இந்த எக்ஸ்பிரஷன் தமிழர்களுடைய, தமிழனுடைய, தமிழ்நாட்டினுடைய தனித்துவமான பல பதிவுகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதற்கான இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து அதுக்கு விருதுகள் வழங்கிக்கிட்டு இருக்க தமிழக அரசுக்கும் இந்த துறைக்கும் என்னுடைய நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து இங்கே எல்லா விதமான ஏஜ் குரூப்லேயுமே வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு, கலையாக வெளிப்படுத்துவதற்கான தொடக்கம் இது. தொடர்ந்து அவங்க அவங்கவுங்களுக்கான வழிகளில் அவங்களுக்கான கருத்துக்களை, அவர்களுடைய சிந்தனைகளை, பிரச்சனைகளை, அவர்களுடைய உரிமைகளுக்காக அவங்க தொடர்ந்து தங்களுக்கு தெரிந்த வகையில் கலையின் வாயிலாக வெளிப்படுத்துறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இந்த காலகட்டத்தில் ஃபோட்டோ எடுக்கிறது ஈஸி, ஆனால் எல்லா ஃபோட்டோவும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். காரணம், அந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் இருக்கு. படிப்பூர்வமாக கற்றுக்கிறதுக்கு பதிலாக பார்த்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிறோம். அதில் எனக்கு உடன்பா இல்லைன்னா கூட அதுதான் நிதர்சன உண்மை. படிச்சு கற்றுக்கும் போது அது நம்ம மனசில் ஒரு கற்பனையை உண்டாக்கும், அதன் மூலம் ஏதாவது ஒரு வெளிப்பாடு வரும். கேள்வி இல்லாமல் பதில் மட்டும் இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு அவ்வளோ நல்லது இல்லை. எல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, வேகம்தான் இருக்கும், அதில் விவேகம் இருக்காது. ஆனால் அதர் சைடு ஆஃப் த பியூட்டிஸ், எல்லாருக்கும் சமமான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதை அவர்களுக்கு பாதித்தால் அது வாழ்க்கை பயணமாகுவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருப்போம். ஏன்னா இதான் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிட்டு 2 வருஷம் கழிச்சு மாற்ற முடியாது. ஒளிப்பதிவாகலாம் நான் உள்ளே வந்தப்புறம் எனக்கு தெரிஞ்சது என் தொழில் தான், அதன் மூலமாக தான் என் வாழ்க்கை பயணம் போனோம். அதில் நம்ம தேர்ந்தெடுக்கிற எந்த இது ஒரு காம்படிட்டிவ் திங். ஸோ நம்ம நினச்சிட்டு இருக்க எது, சில ஃபோட்டோலாம் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா எல்லாமே விஷுவல் இம்பேக்ட் ஆன் எவ்ரிவன் இஸ் ஸோ ஹை அண்ட் அவேர்னஸ் இஸ் ஸோ அண்ட் நத்திங் கிவ்ஸ் யூஸ் ஹை எனிமோர். பட் அங்கே தான் முக்கியமான விஷயம், அதெல்லாம் மீறி ஒரு எலிமெண்ட் இருக்குது. அது எப்படி வார்த்தையாக விளக்க அதை வந்து பண்ண விரும்பல, அதுதான் என்னை தேர்ந்தெடுக்க வைக்கிறது. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.